இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கான சப்ஸ்கிரைபரை என்கிரீஸ் பண்ணிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களை இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டு தாங்க அதாவது அவரை நம்பவே நம்பாதீங்க டெஸ்ட் கேப்டனாக நியமிக்க கூடாது அவரை அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மாவை குறித்து காமாஸ்கர் பலவிதமாக எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்காரு அது ஏன் அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் நாம் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட் வீடியோவில் பார்க்க போகிறோம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்களை வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் இந்திய அணிவுடைய டெஸ்ட் கேப்டனாக ரோஹித் சர்மா மட்டும் நியமிக்கவே கூடாது அப்படின்னு கவாஸ்கர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இந்தியா டெஸ்ட் அணியுடைய கேப்டன் பதவியிலிருந்தும் விலகுவதாக விராட் கோலி சமீபத்தில் அறிவிச்சிருந்தார் அன்றையில் இருந்த டெஸ்ட் அணியுடைய அடுத்த கேப்டனாக யார் நியமிக்கப்பட போகிறாங்க அப்படி அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடையே தீயா பரவிட்டு வந்துட்டு ஏற்கனவே டி ட்வெண்ட்டி மற்றும் போரநாள் அணிகளின் கேப்டனாக சீனியர் வீரர் ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டார் துணை கேப்டனாக கே எல் ராகுல் நியமிக்கப்பட்டிருந்தார் இதனால டெஸ்ட் அணியுடைய கேப்டனாகவும் ரோஹித் சர்மாவே நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரியுது மற்றொரு புறம் கே எல் ராகுலுடைய கையில் அணியை ஒப்படைக்கவும் திட்டம் போட்டும் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் ரோஹித்தை கேப்டன் கேப்டனாக நியமிக்கவே கூடாது அப்படின்னு கவாஸ்கர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இது குறித்து பேசியிருக்க கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய உடற்தகுதி தான் எனக்கு பெரும் பிரச்சனையாகவே தெரியுது கேப்டன் அப்படிங்கிறவரு அணிவுடைய அனைத்து போட்டிகள்லையும் முடிஞ்ச வரைக்கும் பங்கேற்கணும் ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு தசைப்பிடிப்பு தொந்தரவு இருக்கு இதனால அடிக்கடி அவரு விளையாட முடியாம போகலாம் ஒரு போட்டியில வேகமா ஓடி ஏதேனும் மேற்கொண்டாலோ அவருக்கு தசைப்பிடிப்பு பிரச்சனை ஏற்பட்டுடும் அப்படி நடந்தா வேறு ஒரு கேப்டனை அடிக்கடி பிசிசிஐ தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால அதிக ஓவர்கள் கொண்ட போட்டியில் ரோஹித் கேப்டனாக செயல்படக்கூடாது அப்படின்னு கவாஸ்கர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம முப்பத்தி நான்கு வயதாகிற ரோஹித் சர்மா இன்னும் மூன்று அல்லது நான்கு நாண்டுகள் வரைக்கும் தான் கிரிக்கெட் விளையாடுவாரு இதுவரைக்கும் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் போன்ற வீரர்களை கேப்டனாக நியமிச்சிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அடுத்த இருந்து எட்டு ஆண்டுகளுக்கு சிறந்த கேப்டன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனை பிசிசிஐ பரிசீலனை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு நேர்கிலே கவாஸ்கர் ரோஹித் குறித்து பேசியிருக்கிற இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க